பொதுவாகவே இந்த வசியம் அப்படின்றது காமனாக வசியம்னா என்ன, எதெல்லாம் வசியம் பண்ணலாம்? வசியம் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கும் கம்யூனிகேஷன் நடந்து இருக்கணும், ஒன்று நடந்துட்டு இருக்கணும். எப்படின்னா இப்போ உங்களுக்கு மக்கள் இவருக்கும் இவர் யாருன்னு தெரியாது, போகிற இவங்களுக்கும் யாருன்னு தெரியாது, ஆனால் வசியம் ஆகணும், அதுதான் வசியம். சும்மா இருக்கிறது 100%க்கு 100% இருக்கானா நாடே அதில் தான் போயிட்டுருக்கு. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். பாய், நீங்கள் வசியத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆண் பெண் வசியம், வசியமை தயார் பண்ணுறது எப்படின்னு நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். பொதுவாகவே இந்த வசியம் அப்படின்றது காமனாக வசியம்னா என்ன, எதெல்லாம் வசியம் பண்ணலாம்? அம்மா, நிறைய பேர் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா வசியத்தை பற்றி நானே ரொம்ப நாள் பேசலாம்னு நினச்சிருந்தேன். ரொம்ப நாள் அது வசியம்னா, வசியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தையும் பயன்படுத்தலாம், தாந்திரிகத்தையும் பயன்படுத்தலாம், மருந்தையும் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு மாந்திரிகர் பண்ணுற விதிமுறை. ஆனால் பயன்படுத்தக்கூட பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு நபர்கிட்டருந்து வாங்குறது பார்த்திங்கன்னா அவங்களோட தலைமுடி, கால்நகம், ட்ரெஸ்ஸு, புகைப்படம், புரியுதுங்களா, காலடி மண், வீட்டு மண், இதெல்லாத்தையும் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? இதுக்கு இந்து சமுதாயம் படி பார்த்தீங்கன்னா நிறைய வசியம் சொல்லுவாங்க. தன வசியம், யோக வசியம், பண வசியம், பெண் வசியம், ஆண் வசியம், சின்ன தொழில் வசியம், ஜன வசியம், இதெல்லாம் வந்து சில விதிமுறை இருக்குது. ஆனால் வசியன்றதை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, யார் யார் வேணாலும் பண்ணலாம், எங்கே இருக்கிற ஆளவனா எங்கே இருக்கிற ஆளை பண்ணிடலாம், பண்ண முடியும் அப்படின்றாங்க. சாத்தியமே கிடையாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேட்குற அமௌண்ட்டை நான் தரேன், அவங்க கேட்குறவங்க நான் செஞ்சுத்தரேன், அந்த மாதிரி பண்ண முடியாது. வசியம் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கும் கம்யூனிகேஷன் நடந்து இருக்கணும், ஒன்று நடந்துகிட்ருக்கணும். எப்படின்னா இப்போ உங்களுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள், ஒரு பையன் வராரு, ஒரு பொண்ணு பேசிகிட்ருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுகிட்ட பார்க்குது, அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேன்து, நான் பேசுகிறது எனக்கு பயமாக இருக்குது, போய் பேசுனா அந்த பொண்ணையும் மிஸ் ஆகிடுமோ, விட்டுட்டு போயிடுமோ, ஆனால் பார்க்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட நாங்கள் பேசுகிறோம், ஆனால் லவ்வாக நாங்கள் அப்ரோச் பண்ணது கிடையாது, லவ் சொன்னால் அந்த பொண்ணு போயிடுமோ அப்படின்னு ஒரு கேஸ் வந்ததுன்னா அதை வசியம் பண்ண முடியுமானா? 100% பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல யாருன்னு, இந்த பையன் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும், பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பழகியிருக்காங்க, உறவாடி இருக்காங்க, பழகி பகிர்ந்துருக்காங்க ரெண்டு பேருமே, சரிங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அதை லவ்வாக மாற்றலாமான்னா மாற்ற முடியும். அதை மனசை மாற்றலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சு பரிகாரம் பண்ணி கொடுத்து அதை அவர் செஞ்சுட்டு சொல்கிற விதத்தில் பேசினார்னா அப்படியே ஒரு பக்கம் அந்த ஒரு வசியத்தன்மை மாற்றும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது நெக்ஸ்ட் லெவலில் போகும். இது வசியம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு தொழிலில் வந்து ஒரு ஓனரை வந்து கூடியே இருக்கிற ஒரு தொழிலாளி, ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவன், இல்லை ஒரு டிரைவர் லெவலில் இருக்கிறவங்க கூட வச்சுக்கிங்களேன், கஷ்டப்படுற ஆள், அவர் ஒரு ஓனரை வசியம் பண்ணின்னு கூடி கூடிய செத்து வாங்க போகிறதில்லை. அவருக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள், நம்மளை ரெகுலராக வேலைக்கு வச்சுக்கணும். அவருக்கு ஆசை, ஒரு டிரைவருக்கு என்ன ஆசை இருக்கும், நம்ம ரெகுலராக வேலைக்கு வச்சுக்கணும், ஒரு தர 10,000 ரூபாய் ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து 12,000 ரூபாய் கொடுக்கணும், அதை நான் ஒரு சீட்டு கட்டணும், சின்ன சின்ன ஆசைகள், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இந்த மாதிரி சின்ன ஆசைகள் இருக்கும். அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ஓனர் வந்து நம்ம விசுவாசமாக இருக்கணும், ஓனருக்கு நம்ம இருக்கணும், நம்ம ஓனர் நம்ம மேலே விசுவாசமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து தொழிலாளி பண்ணுற வித்தியாசம். இது தவிர்த்து வியாபாரக்காரங்களுக்கு நம்ம நின்று வியாபாரம் பண்ணால் கஸ்டமரை வந்து நம்மளை பார்த்தோன்னே பேசணும், வாங்கிட்டு போயிடணும், கேள்வி கேட்கக்கூடாது, வேணான்ட்டு போகக்கூடாது, நம்மளை பார்த்து வாங்கணும்னு கூப்பிட்டு வந்து என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகணுன்னு அவங்களுக்கு ஆசை. புரியுதுங்களோ? வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இதே பார்த்திங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த நபரை பேச போகிறது எப்போது? 10 நிமிஷம்தான். அந்த நபரோட முழுசாக விஷயமே உங்களுக்கு தெரியாது. அந்த 10 நிமிஷம் பார்க்கும்போது அந்த 10 நிமிஷம் டைமில் வசியம் தன்மை பண்ணணும். சும்மா கிடையாது, நான் சொல்ல வார்த்தைலாம் புரியுதா? புரியுது. இப்போ ஒரு கடை வராரு, ஒருத்தர் வாங்க வராருனா அவர் பேர், ஜாதி, குலம், கோத்திரம் எதுவுமே தெரியாது இல்லையா? ஜஸ்ட்டு வாங்க வராங்க, வாங்க வராங்க. இவர் நின்று பேசும்போது அவங்க அந்த பொருளை வாங்கிட்டு போகணும். இவங்க பேசுறதை வச்சு அட்ராக்ட் ஆகி அந்த வாங்கிட்டு போகணும். அந்த அதுக்கு பேர் தான் வசியம். அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டு. ஒரு பார்ட்டி பிடிச்சா எப்படியாவது இவங்கக்கிட்ட அவங்க இடத்த விற்றுடணும், அந்த இடத்த அவங்க வாங்க வச்சிடணும், அதுக்கு பேர் தான் வசியம். ஸோ வசியத்தில் எவ்வளோ இருக்குது? இவ்வளோ வசியம் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க தெரிஞ்சதெல்லாமே வந்து ஆண் பெண் வசியம், வசியனாலே தப்பாக நினச்சிக்கிறாங்க, வசியம்னா ஒரு கெட்ட வார்த்தைன்னு நினச்சிக்கிறாங்க.
அதுதான் வசியன்றது வந்து சில பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க. வசியம் வந்து எல்லாமே செக்ஸுன்ற பொருளுக்கு மட்டும் பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தனை பேச்சு தன்மையில் விற்கிறதும் வசியம்தான், ஒருத்தனை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் வசியம்தான், ஒரு வேலைக்காரன் ஒரு ஓனர் வேலை வாங்குறதும் ஒரு வசியம்தான். புரிஞ்சுங்களா? கட்டின மனைவியை நீ சமைச்சு வச்ச சாப்பாடு நல்லாவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அடுத்தாலும் இன்னும் பார்த்து பார்த்து சமைக்கும். ஸோ அதுவும் ஒரு வசியம்தான். இந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ளே நம்ம சரி பண்ண நிறைய வசியத்தன்மை இருக்குமா, அதை நம்மளே நம்மளை மாற்றிக்கலாம். புரிஞ்சுங்களா? எப்படின்னா ஒரு ஒருத்தர் கேரக்டர் தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி நீங்கள் பழகணும். இவனுக்கு இந்த மாதிரி பேசினா இவன் நம்மக்கிட்ட விழுந்துருவான்னா அந்த அளவுக்கு அவனை கொண்டு போகணும். புரிஞ்சுங்களா? மார்க்கெட்டிங் மாதிரி. ஸோ இதுதான், இதெல்லாமே வசியத்தில் சேர்ந்தது. இந்த மாதிரி வசியத்திற்கு மூலிகை வகையில் ஆதி காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, மூலிகை வசியம் மாதிரி. அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா மூலிகையை வந்து மையாக பயன்படுத்தினாங்க. ஸோ இப்போ நானே மை கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? நம்ம கொடுக்குற மையெலாம் வந்து 100% ஒரிஜினல் மையாக இருக்கும். சும்மா ஏதோ வந்தோம் கொடுத்தோம் தடணும்னு கிடையாது. எல்லாம் நிறைய மூலிகை போட்டு நிறைய சிருஷ்டி பண்ணி நிறைய அதுக்கு வேலைப்பாடே நிறைய நான் ஒப்பனை சொல்லணும்னு வச்சிங்களேன், நிறைய மூலிகை மிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் சும்மானா அந்தக்கு ஏதோ மூலிகை பேர்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து இதில் கால்வாசி கூட இதில் பயன்படுத்துகிற பொருள் அது கிடையாது. புரிஞ்சுங்களா? இதில் பயன்படுத்தலாம் ஓப்பனாக சொல்ல எனக்கே பாதி தெரியாது, எனக்கு அடுத்து கொடுத்த வாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இல்லை இருக்குது. மையை வச்சு ஒருத்தரை வசியம் படுத்தலாம், தகுந்த மூலிமா வேலைப்பாடு செஞ்சும் வசியப்படுத்தலாம். ஆனால் யாரை படுத்த முடியும்னா எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த பிஸ்னஸ்ஸு வியாபாரம் மார்க்கெட்டிங் இதெல்லாமே வந்து தனி வசியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து யாருன்னு ஒரு நபர் தெரியாதவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த பொருளை விற்கிறதுக்கு வியாபார வசியம்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தலாம். ஹிந்துஸாக இருந்தால் இங்கே பயன்படுத்துவாங்க, முஸ்லீமாக இருந்தால் அதை பயன்படுத்துவாங்க, தகுடு மூலமாக பண்ணி தருவோம், மையை பயன்படுத்துவாங்க. இது வந்து வியாபாரம், அந்த நேரத்தில் விற்றுடணும் அவ்வளோதான். இதே ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு அது மை வேறு, ஒரு ஆணை வசியம் பண்ணுறதுக்கு மை வேறு, இந்த மாதிரி வியாபாரத்துக்கு வேறு. ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை வசியம் இருக்கோ அது ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ நான் எவ்வளோ விஷயம் மூச்சு பிடிக்க பேச மாட்டேன், எவ்வளோ வசியம் இருக்குது. கணவன் மனைவிகளில் மட்டும்தான் வசியம் கிடையாது, வியாபாரத்துலேருந்து வேலைக்காரன்லேருந்து ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து பொருள் விற்கிறதுலேருந்து. புரிஞ்சுங்களா? ஒருத்தட்ட பேசுகிறதுலேருந்து இருக்குது. ஒரு காமன் இடத்துக்கு 100 பேர் நிற்கிற இடத்துல போய் நீங்கள் பேசினா கூட உங்கள் வார்த்தை அவங்க எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அந்தளவுக்கு உங்களுக்கு வசியத்தன்மை இருக்கணும். அதுவுமே ஒரு வசியம்தான். நானே நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. பை நான் போவோம், பை நான் போய் நின்று பேசினா எல்லாமே என்னை நான் கொடுக்குறது வாங்கிக்கணுமேன்வாங்க. அந்த இழுப்புத்தன்மை, ஏன்னா உட்காடுறவங்களுக்கும் இவர் யாருன்னு தெரியாது, போகிற இவங்களுக்கும் யாருன்னு தெரியாது, ஆனால் வசியம் ஆகணும், அதுதான் வசியம். சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு தலையில் போய் தடி விடுறது பேர் வசியம் கிடையாது, அது வசியம் வேறு. நம்ம இங்கே செஞ்சு கொடுத்து இப்போ நான் உங்ககிட்ட இப்போ நான் பொருள் வச்சுட்டு போகிறேன்னா என் முன்னாடி 5 பேர் இருக்காங்க, நான் போய் பேசினா அந்த 5 பேர் என்கிட்ட பொருள் வாங்கிடணும், அதுதான் வசியம். அந்த 1/2 hour வசியம் ஆகணும், அந்த அளவுக்கு வேலைப்பாடு செய்யணும். புரிஞ்சுங்களா? வசியத்தில் நிறைய வகைகள் வசியம் இருக்குமா. ஆண் பெண் வசியன்றது அதிகமாக போகும், பெண் ஆண் வச இந்த கணவன் மனைவி லவர்ஸ்ன்ற வசியம் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. புரிஞ்சுங்களா? வசியம்ன்றது 100%க்கு 100% இருக்கானா, நாடே அதில் தான் போயிட்டுருக்கு, இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு பொருளை பேசி வைக்கிறது கூட வசியம் தானேம்மா, அது பேர் வசியம் தானே. என்ன பொருளை பயன்படுத்தலாம், அவனுக்கு டேலண்ட் இருக்குது. சில பேர் டேலண்ட் கிடையாது, பொருளை பயன்படுத்துகிறாங்க, மையாக பயன்படுத்துகிறாங்க, இப்போ நான் தகடில் பயன்படுத்துகிறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அதிகமாக ஒரு வசியத்துக்கு பயன்படுத்துறது முதல் விஷயம் மைய, 2வது விஷயம் தகடு. தகடு மூலிமா எழுதி கொடுப்பேன், ஃப்ரேம் மூலம் பண்ணி கொடுப்பேன், பாக்கெட்டில் வச்சு கொடுப்பேன், கையில் வச்சுக்க கொடுப்பேன், பேக்கில் வச்சுட்டு போங்கன்னுவேன், வீட்டில் பீரோவில் வைக்க சொல்லுவேன், கல்லால் வைக்க சொல்லுவேன். இதெல்லாமே வந்து ஒரு மணி மணி இருப்பு எல்லாத்துக்குமே இந்த வசியத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அதிகமாக ஆதி காலத்துலேருந்து இப்போ வரையும் கொடுத்துட்ருக்கிறது வசியனாலே மை தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம தடவி பிஸ்னஸ்ஸு தொழில் வியாபாரத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் ஒரு பொண்ணு வர்றதுக்கும் ஒரு பையனை வர வைக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கிட்டெல்லாம் வர மாட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? தொழிலுக்கும் வியாபாரத்துக்குலாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு போகணும். ஒருத்தர் அதர் பர்சன் நம்ம வசியம் பண்ணோம், இன்னொரு எதிராளி வந்து பொண்ணோ லவ்வரோ பையனோ வசியம் பண்ணுறோம் அப்படின்னும்போது அவங்களுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம வச்சுக்கிட்டால் வசியம் ஆகாது, 100% 1% அது மாதிரி ஆடிச்சுன்னா நாங்கள் என்ன கேட்கலாம்னு செஞ்சுத்தரேன். அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணணும், அவங்க தள்ள தடவணும், அவங்க உணவு சாப்பாடில் கொடுக்கணும். புரிதுங்களா? நிறைய பொருள் அதுதான் இன்னொருத்தர் வசியம் பண்ணுறது. இந்த வியாபாரம்லாம் வேறு, இதெல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், அவங்க வந்து வெளியில் போனால் அது வேலை முடிஞ்சிச்சு, அந்த நேரத்துக்கு அது ப்ரெசண்ட்டு. இதெல்லாம் அப்படி கிடையாது, லைஃபு அது இது வேறு அது வேறு. இப்போ புரிஞ்சுட்டிங்களா? புரியுது பாய், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. வசியம்னா என்ன, வசியத்தில் எத்தனை வகை இருக்குது, என்னென்ன வசியத்துக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறீங்க, முதக்கொண்டு ரொம்ப தெளிவான விவரமான விளக்கமாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.